I came to call sinners. Mark 2:17. பாவிகளையே அழைக்க வந்தேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 3:23 All have sinned and fall short of the glory of God. எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் என்பது நம்மையே நாம் உடைத்துக் கொள்கிறோம் என்பதை போல. ஒரு அழகிய பூ ஜாடி, இந்த நம்மகிட்ட வச்சிருக்கோம் அதெல்லாம் அழகிய ஜாடி, இதில் நிறைய ஜோடி குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடஞ்சி போச்சு. எப்படி உடஞ்சி போச்சு தெரியாது. கேட்டால் நான் இல்லை நான் இல்லைன்னு, ஆனால் உடஞ்சி போனது உண்மை. அப்படி ஒரு அழகிய ஜாடியை ஒரு அம்மா வீட்டில் எடுத்து அழகாக ஒட்டுறாங்க, ஒன்று ஒன்றா ஒட்டுறாங்க. ஒட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம், இப்படித்தான் கடவுள் உடைந்து போனவர்களை ஒட்டி மறுபடியும் அவர்களை முழுமையாக்குகிறார். ஆனால் அந்த உடைந்து போனது உடைந்து போனது தான், அந்த காயம் வடு நிச்சயமாக இருக்கும். எப்படி நம்ம உடலில் அடிபட்டதுன்னா காயம் மாறினாலும் வடு இருப்பதை போல பாவத்தினுடைய வடு இருக்கும். பாவங்களை மன்னிக்கின்றார், பாவங்களை செய்கின்ற பாவியை மன்னிக்கின்றார். ஆனால் அந்த பாவங்களின் வடு நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பாவமும் இறைவனிடமிருந்து நம்மை விலக்கி வைக்கிறது, தூரப்படுத்துகிறது, அந்த உறவை துண்டிக்கிறது. மறுபடியும் அதை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். They will hate no more when they ignore no more. இந்த வெறுப்பு என்கின்ற எண்ணம் என்ன வரும்? ஒதுக்கி தள்ளுதல், உதாசீனப்படுத்துதல். ஆகவே இந்த வெறுப்பு இருக்கும் பொழுது அங்கு விருப்பம் இருக்காது, ஆண்டவரை நாடி தேடி வருகின்ற எண்ணம் இருக்காது. இந்த வெறுப்பே மனக்கசப்பாக உள்ளத்தில் கரித்து கொண்டிருக்கும். எதை பார்த்தாலும், எதை சொன்னாலும், எதை செய்தாலும் வெறுப்பு. ஒரு உதாரணம் சொல்ல, நேற்று ஆராதனையிலே நான் போய் அங்கே உடுப்போட போய் வாசித்து பாடினேன். நம்ம பாசக்கார பக்திக்கார பிள்ளைகளில் உள்ளே இருக்கக்கூடியது அது வெறுப்பு. எப்படி இந்த ஃபாதர் வந்து உடுப்பு போட்டுக்கிட்டு வந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தர்க்கம். அடுத்த வாரம் தியானம் இருக்குது. தியானத்தில் சீனியர் ப்ரீஸ்டில் நான் தான் ஆர்கனிஸ்ட். எல்லா ஃபாதர்களும் தியானம் செய்யும் பொழுது பூசோடு போட்டு வாசித்து பாட்டை இயக்கி நடத்துவது நான் தான், குருக்களின் தியானத்திலேயே. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆராதனை நன்றாக இருக்க வேண்டும், பாட்டு தாளத்தோடு ராகத்தோடு இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளோடு சாரும் பொழுது, சேர்ந்து பாடும் பொழுது, இப்படி நாங்கள் குழல் ஓதினோம் நீ ஆடவில்லை, நாங்கள் புலம்பினோம் நீ மாரடிக்கவில்லை என்று சொன்னது போல அந்த வெறுப்பு. எங்களுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏன் நல்லா வந்து பாட யாரு சொன்னா, வேணான்னு சொல்லலையே. இந்த வெறுப்பினால் அடிக்கடி வரக்கூடியது இப்படிப்பட்டவைகள். என ஒரு சின்னத்தனம், சின்ன பிள்ளைத்தனம் சொல்லுவாங்க அல்லவா. ஆகவே நீ வந்து முட்டி போட்டு அங்கே தானே இருக்கணும், நீ எங்கே அங்கே வந்த, நீ ஏன் கடவுளப்புகளை வந்த, நீ பாட்டு அங்கேயே உட்காந்து தூங்கினா கூட சரிதான் என்பது. They will hate no more when they ignore no more. இவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய அடிப்படையான தத்துவங்கள். எண்ணம் அறிந்தே, இழைப்பு அறிந்தே, ஏழை உய்யும் வண்ணம் திரு கருணை வையாய் பராபரமே என்பது தாயுமானவர். எண்ணம் அறிந்தே, என்னுடைய எண்ணத்தை அறிந்தவர். எந்த எண்ணத்தினால் நான் சொல்லுகிறேன், பேசுகிறேன், இயங்குகிறேன்? இழைப்பு அறிந்தே. அதனால் நான் வாடிக்கொண்டிருப்பதை அறிகின்றாய். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று சொன்னது போல, ஏழை உய்யும் வண்ணம் நான் இன்னும் மேலே வரக்கூடிய வகையிலே, வளரக்கூடிய வகையிலே, வாழக்கூடிய வகையிலே திருக்கருணை வையாய் பராபரமே. உன்னுடைய திருவருளை
ஆசிரை அருட்சாதனங்களை கொடுத்து என்னை பாதுகாத்திருளும் பராபரமே என்பதும், எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடு உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் இறைவனே, நான் எங்கு இருந்தாலும் உன்னை நினைத்தேன் என்றால் உடனே ஓடி வந்து எனவோடு நின்று எனக்கு அருள் செய்து என்னுடைய வினையை தீய காரியங்களை அறுத்து என்னை ஆளுகின்ற இறைவன் நீர், என்னை ஆளுகின்ற தயாபரன் நீர் என்பதும் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க நல்லது. ஆகவே அருமையாக பாடினோம், நீதிமான்களை அன்று பாவிகளையே அழைக்க வந்தேன். ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணை பாவிகள் என்பதினாலோ, தொழுநோயாளி என்பதினாலோ, அல்லது குறைபாடுகள் நிறைந்தவர் என்பதினாலோ நம்மை வெறுப்பதில்லை. இறைவன் நம்மை அழைக்கின்றார். அப்படி என்றால் பிரிந்து சென்ற மகன் திரும்பி வந்தால் ஆனந்தம், மனம் திரும்பி வரும் பாவியினாலும் ஆனந்தம். மோட்சத்தில் ஒரு பாவி மனம் திரும்பி வரும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றும் நம் ஆண்டவர் கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் ஆண்டவரிடம் செபிப்போம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, our Savior, let us now come to you. Our hearts are cold. Lord, warm them with your selfless love. Our hearts are sinful. Cleanse them with your precious blood. Our hearts are weak. Strengthen them with your joyous spirit. Our hearts are empty. Fill them with your divine presence. Lord Jesus, our hearts are yours. Possess them always and only for yourself. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவே, உம்மை அண்டி வருகிறோம் இறைவா. மரத்து போன எம் இதயங்களை உம் தன்னலமற்ற அன்பால் துடிப்புள்ளதாக்கும். பாவ கரை படிந்த எங்கள் இதயங்களை உம் பரிசுத்த திரு ரத்தத்தால் தூய்மையாக்கும். வலுவற்ற எம் இதயங்களை உமது மகிழ்ச்சியின் ஆவியால் வலுவுள்ளதாக்கும். நிறைவற்ற எம் இதயங்களை உம் தெய்வீக பிரசன்னத்தால் நிறைவுள்ளதாக்கும். இறைவா, எம் இதயங்கள் உமக்காக படைக்கப்பட்டவை, அவை என்றுமே உமக்கு சொந்தமாக்கும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி துதி புகழ் மகிமை உண்டாகுக. நீர் பாவிகளை அழைக்க வந்த தேவன், யாரையும் வெறுத்து ஒதுக்குவது இல்லை. சமுதாய வாழ்வில் கடைநிலையில் இருப்பவர்களும் அடித்தட்டு நிலையில் இருப்பவர்களையும் நீர் அன்போடு வரவேற்கின்றீர். சிறு பிள்ளைகளையும் வரவேற்கிறீர். உம்முடைய பரிவண்ணு மிக்க பண்பிற்காகவும் அன்பிற்காகவும் நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற புனித சின்னப்பரின் வாக்கிற்கேற்ப நாங்கள் உம்மை அணிந்து கொள்ளும் பொழுது உம்முடைய மனநிலை எங்களுள் இருக்கச் செய்கிறோம். கிறிஸ்துவின் மனநிலையே உங்களுள் இருப்பதாக என்று மறுபடியும் சின்னப்பருடைய வார்த்தைகள் எங்களுக்கு தெம்பூட்டட்டும். வாழ்க்கைக்கு வழியாக அது விளங்கட்டும். எங்களுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்திலும் நீரே நாயகனாக இருப்பீராக. வெறுப்பினாலோ கசப்பினாலோ அல்ல, மாறாக உள்ளிருக்கக்கூடிய இறையன்பு பிறம்பினால் நாங்கள் எப்பொழுதும் உமக்காக வாழுகின்ற மக்களாக இருக்க செய்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற எண்ணில்லாத மக்கள், அதன் பிறகு இந்த மறையுறை செல்லுகின்ற இடங்கள் எல்லாம், அனைத்து நண்பர்கள், முகநூலின் வழியாக பெறுகின்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எண்ணில்லாத மக்களை இது பெரிய வட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். என்ற விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியினால் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த நவ யுக காலத்தில் ஆண்டவருடைய வாக்கும் இவ்வாறு வேகமாக பரவவும் அனைத்து மக்களையும் தொடவும் செய்தருளும். இதனால் இன்னும் அநேகர் உம்மால் ஈர்க்கப்பட்டு உமது அன்பை உணர்வார்களாக. நீர் பரிந்து பேசுகின்ற தேவனாக, எம்மோடு சேர்ந்து வாழுகின்ற இம்மானுவேலாகிய கடவுளாக இருக்கிறீர் என்பதை உணரச் செய்கிறோம். எங்கள் தேவைகளை சந்தித்தருளும். எமக்காகவும் பிறருக்காகவும் செபிக்கின்றோம். பலருடைய தேவைகளை உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கின்றோம். இவைகளையெல்லாம் நீர்
ஆசீர்வதியும் என்று எம்முடைய கண்ணீர் மடத்தில் இருக்கின்ற ஜெரன்சியஸ் என்ற தாயாருடைய 50வது ஆண்டு ஜூபிலி விழாவுக்காக நன்றி கூறுகின்றோம். அவருக்கு கொடுத்த கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து அவரை பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாயும் செபிக்கின்றோம். எனும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் கொண்டாட்டுகளை எல்லாம் கூட்டி சேர்த்து உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.